ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைகர் வெர்சஸ் கொரிலா. நம்ம சேனல்ல அனிமல் வெர்சஸ் டாபிக் போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பேர் இந்த டாபிக்கை தொடர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே ப்ரோ, நீங்க அனிமல்ஸ் பத்தி வெர்சஸ் வீடியோஸ் மேக் பண்ணவே மாட்டீங்க, இதுக்கப்புறம் தொடர்ந்து அனிமல்ஸ் ஃபேண்டசி பேட்டில் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் மனுஷங்களை கொல்லக்கூடிய அனிமல்ஸோட லிஸ்டையும் ரொம்ப நாளா ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி மனுஷங்களை இந்த உலகத்துல இருக்கிற நூத்துக்கணக்கான உயிரினங்களால கொல்ல முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 20 அனிமல்ஸ் மட்டும் வச்சு வீடியோ மேக் பண்றேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அடுத்தடுத்து பாக்கலாம். சரி வாங்க, இந்த டாபிக்கை ரெக்வஸ்ட் பண்ணுங்களுக்காக புதுசா நம்ம சேனல்ல பாக்க வர நண்பர்களுக்காகவும், ரெண்டுத்தோட சைஸ், ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாத்தை பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியில யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல கடைசியில உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டைகர், ஆல்ரெடி புலிகளை பத்தி 2-3 வேர்சஸ் வீடியோல பாத்துட்டோம் அப்படின்றதால ரொம்ப டீடைல்டா இல்லாம கொஞ்சம் ரஃபா பாக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், பெரிய வகை புனிதங்களே புலிகள் தான் ரொம்ப பெருசு அண்ட் பலசாலியும் கூட. அண்ட் இதுல சுமத்ரன், சைபீரியன், மலாயன், பெங்கால் டைகர்னு ஒரு சில டைப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நம்ம கொரிலாவோட கம்பேர் பண்ண சைபீரிய புலி எடுத்துப்போம். இந்த டைப்பை இன்னொரு வகையில அமூர் டைகர், மஞ்சூரியன் டைகர், கொரியன் டைகர் இப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அண்ட் இவைகளை ரஷ்யா, நார்த் ஈஸ்ட் சைனா, நார்த் ஈஸ்ட் கொரியா ஒட்டி உள்ள நாடுகள் அதிகமா பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்னது போல இறைகள் பற்றாக்குறை, டீஃபாரஸ்டேஷன், வேட்டைக்காரங்க பிரச்சனைனால இந்த இனம் அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா உலகம் முழுக்க ஒட்டுமொத்தமாவே வெறும் 600 குறைவான எண்ணிக்கையில தான் உயிரோட இருக்கு. இதுல இன்னொரு வருத்தத்தக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய கம்பீரமான ஒரு உயிரினத்துக்கு வெறும் 16 இருந்து அதிகபட்ச 20 வருஷம் வரைக்கும் தான் ஆயுட்காலம். இவைகளோட பிரதானமான உணவுன்னு பார்த்தா பெரிய வகை மான், வைல்டு போர், வாபிடி, அப்புறம் மூஸ், இந்த மாதிரி சைஸ்ல ரொம்ப பெருசா இருக்கிற இறைகளை தான் வேட்டையாடும். சைபீரி புலி நேச்சுரலாவே அதிக குளிரான பகுதியில் உயிர் வாழ்றதால ஒரு நாளைக்கு குறைஞ்சது 9 கிலோ அளவுள்ள மாமிசத்தை சாப்பிட்டே ஆகணும். ஆனா நம்மள வாய் அடைக்க வைக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவைகளால ஒரே நாள்ல 50 கிலோ வரைக்கும் மாமிசத்தை சாப்பிட முடியும்னு சொல்றாங்க. சோ இதோட சைஸ் பத்தி சொல்லணும்னா, வால் பகுதி சேர்க்காம 5.5 இருந்து அதிகபட்சம் 6.8 அடி வரைக்கும் லென்த்தும், ஆல்மோஸ்ட் 300 கிலோ வரைக்கும் வெயிட் படக்கூடியதா இருக்கும். இந்த பக்கம் கொரிலா, உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபிஸ்ட் இருக்கிற அனிமல்னா கொரிலாவை தான் சொல்லணும். இதுலயும் ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், மவுண்டைன், கிராஸ் ரிவர்னு பேசிக்கா 4 டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம சில்வர் பேக் கொரிலாவை தான் கம்பேர் பண்ண போறோம். அண்ட் ஒட்டுமொத்த கொரிலாக்களே இந்த இனம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. அதோட இவைகள் தான் லாங்கஸ்ட் லிவிங் பிரைமேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே மனுஷங்களோட டிஎன்ஏவும் கொரிலாவோட டிஎன்ஏவும் 95-99% சிமிலரா இருக்கு. அதாவது சிம்பான்சி, போனோபோஸ் வகை குரங்குகளுக்கு அடுத்து இந்த கொரிலாக்கள் தான் ஹைலி இன்டெலிஜென்ட் அண்ட் நாகரிகமான வாழ்க்கை முறையை பின்பற்றுதுங்க. அண்ட் இவைகளை சஹாரன் ஆப்பிரிக்கால இருக்கிற அடர்ந்த காடுகள் அதிகமா பார்க்க முடியும். சோ பேசிக்காவே இதுங்க ஒரு ஹெர்பிவோரஸ் அப்படின்றதால பழங்களையும் தாவரங்களையும் ஒரு சில டைம் பூச்சிகளை மட்டும் தான் சாப்பிடும். ஆனா ரொம்ப ரேரா ஜூக்கல்ல மாமிசங்களை சாப்பிட்டிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் கொரிலாக்குள்ள சிங்கங்களை போலவே கூட்டமா ஒரு குடும்பமா வாழும். குறைஞ்சது 12 அதிகபட்சம் 65 கொரிலாக்கள் வரைக்கும் ஒரு கூட்டத்துல இருக்கும். அதோட அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் தகுதி இருக்கிற பலமான ஒரு ஆண் கொரிலா சில வருஷங்களுக்கு தலைமை தாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு ஆண் கொரிலா தலைமை பொறுப்புக்காக சண்டை போடும். பிறந்து சில வருஷங்கள் வரைக்கும் இதுங்க முதுகுல பிளாக் கலர் இருக்கிறதால பிளாக் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 12 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சில்வர் ஷேடே வரும். சோ இவைகளோட சைஸ் பத்தி சொல்லணும்னா, 5.5 அதிகபட்சம் 6 வரைக்கும் ஹைட்டும், 230 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். ஆனா ஒரு கேப்டிவிட்டியில இருந்த கொரிலா 6.6 வரைக்கும் ஹைட்டும், ஆல்மோஸ்ட் 310 கிலோ வரைக்கும் வெயிட் இருந்ததா ரெக்கார்ட் இருக்கு. இருந்தாலும் ஓவராலா சைஸ்ல சைபீரிய புலிகள் தான் லீடிங்ல இருக்குன்னு சொல்லணும். அடுத்து ரெண்டுத்தோட ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி லெவல பத்தி பாக்கலாம். சைபீரிய புலிகள் கொஞ்சம் ஓவர் வெயிட் தான், இருந்தாலும் அவ்வளவு ஹெவியான ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு மணிக்கு 50 அதிகபட்சம் 65 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியதா இருக்கு. இந்த வேகம் ஆல்மோஸ்ட் ஒரு ஆப்பிரிக்க சிங்கத்துக்கு இணையானதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இதுக்கு நிறைய எனர்ஜி செலவாகும் அப்படின்றதால இந்த வேகத்துல ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் ஓட முடியும். அண்ட் இதோட எஜிலிட்டி லெவல் கொரிலாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா க்ளோஸ் காம்பேட்ல சண்டை போடும்போது அதிவேகமா ஓடுறது முக்கியம் கிடையாது, தான் உடம்ப வளைச்சு நெளிச்சு சண்டை போட வேண்டி இருக்கும். அண்ட் 280 கிலோ எடை இருக்கிற இது உடம்ப வச்சுட்டு கிட்டத்தட்ட 4 மீட்டர் வரைக்கும் இதால ஹைட்ட ஜம்ப் பண்ண முடியும். இந்த பக்கம் கொரிலாக்கள் நார்மலா நக்கு லாக் பண்றதால ஓடும்போது சேம் 4 கால்களையும் தான் பயன்படுத்தும். சோ ஒரு ஹெல்தியான சில்வர் பேக் கொரிலாவால 23 மைல், அதாவது மணிக்கு 37 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். இந்த ரன்னிங் ஸ்பீடு புலியை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்தாலும் எஜிலிட்டி லெவல் அதி பயங்கரமா இருக்கு. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, புலியோட மின்னல் வேக பாய்ச்சல் இருந்து கொரிலாவால அசால்ட்டா தப்பிக்க முடியும். அண்ட் பேசிக்காவே மர கிளைகள் அதிகமா டிராவல் பண்றதால லாங் ஜம்பியும் ஹைட்டையும் பத்தி சொல்லவே தேவையில்ல. அதனால ஓவரால வேகத்துல கொரிலா தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டு தோட ஸ்ட்ரென்த், பவர், அட்டாக்கிங் ஸ்கில்ஸ் பத்தி பாக்கலாம். சைபீரிய புலிகளோட வேட்டையாடுற திறமைக்கு ஏத்த போல ஸ்ட்ரென்த்தும் அதி பயங்கரமா இருக்கு. ஏன்னா இதால 1050 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். கூடவே தான் முன்னங்கால்களால 10,000 pounds ஆஃப் ஃபோர்ஸ் வரைக்கும் பவர்ஃபுல்லா ஸ்வைப் பண்ணும் சொல்றாங்க. அண்ட் சண்டேல அல்டிமேட்டான கோவத்துல இருக்கும்போது இன்னும் அதிகமா இருக்குமா. அது மட்டும் இல்ல, 10 சென்டிமீட்டர் லென்த்ல கவ் ஷேப்ல ஷார்ப்பான 4 நகங்கள் இருக்கிறதால அவ்வளவு பவரோட இந்த மாதிரி ஒரு நக அமைப்பை வச்சுட்டு கொரிலாவோட சதைகள்ல பட்டுச்சுன்னா நிச்சயம் மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்திடும். அண்ட் இதோட அட்டாக்கிங் ஸ்டைல பத்தி சொல்லணும்னா, தான் எல்லைக்குள்ள மத்த புலிகள் வரும்போது ஒன்னோட ஒண்ணு பலமா சண்டை போட்டுக்கும். அதனால வேட்டையாடுறதை தாண்டி நல்ல ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நார்மலா ஒரு இறைய வேட்டையாட செடிகளுக்கு நடுவில் மறைஞ்சிருந்து திடீர்னு கண்ணு மிக்கும் நேரத்துல அம்புஷ் அட்டாக் பண்ணும். ஆனா சண்டைன் வந்துட்டா நேருக்கு நேரம் நின்று தான் முன்னங்கால்களை பயன்படுத்தி ஆப்பனோட வைட்டல் பார்ட்ஸ் குறி வச்சு ஃபர்ஸ்ட் அதை காலி பண்ணதா பாக்கும். இந்த பக்கம் கொரிலாவோட ஸ்ட்ரென்த் ரொம்ப அபாரமா இருக்கு. இது கைகள் தான் இதுக்கு மிகப்பெரிய பலமே. கிட்டத்தட்ட 2 அடிக்கு மேல லென்த்தோட தான் உடல் எடையை விட ஆல்மோஸ்ட் 10 மடங்கு வெயிட்டான 1800 கிலோ வரைக்கும் இதால தூக்க முடியும். இதை வேற வகையில கம்பேர் பண்ணி சொல்லணும்னா, நல்ல
நல்லா வளர்ந்த 20 மனுஷங்களுக்கு இதோட பலம் சமமானதா இருக்கும். அதனால ஃபுல் பவர்ல பஞ்ச் பண்ணா புலியோட மண்டை ஒட்டியே உடைக்கிற அளவுக்கு பலமானதா இருக்கும் சொல்லலாம். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா இதால புலியை விட கிட்டத்தட்ட 1300 பிஎஸ்சி வரைக்கும் அழுத்தமா கடிக்க முடியும். அண்ட் கொரிலாவோட அட்டாக்கிங் ஸ்டைல பத்தி சொல்லணும்னா நேச்சுரலாவே சண்டை அப்படின்றது இது வாழ்க்கை முறைக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதனால மத்த அனிமல்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சொல்லலாம். அண்ட் புலியை விட பயங்கர அக்ரெசிவ்ன்றதால சண்டைன்னு வந்துட்டா கண்ணு மண்ணு தெரியாம சண்டை போடும், தான் கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணும். சோ ஓவரால ஸ்ட்ரென்த் பவர்ல ரெண்டுமே லீடிங்லயும் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்ல கொரிலா லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட இன்டெலிஜென்ஸ் லெவலை பத்தி பார்க்கலாம். பெரிய வகை புனி இனங்களில் இந்த புலிகள் சைஸ்ல மட்டும் பெருசு கிடையாது, சிங்கத்தை விட இவைகளோட பிரெயின் சைஸ் கிட்டத்தட்ட 16% பெருசா இருக்கும். அதனால ரொம்ப கிளவரா சிந்திச்சு செயல்படக்கூடியதா இருக்கும் சொல்லலாம். சண்டையா இருந்தாலும் சரி வேட்டையா இருந்தாலும் சரி இதோட இன்ஸ்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜில ரொம்ப அபாரமா இருக்கும். முக்கியமா இது ரொம்ப பொறுமசாலி. உதாரணத்துக்கு இதோட வேட்டையாடுற மெத்தடே எடுத்துக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா பதுங்கி தான் 300 கிலோ உடம்ப இறைக்கு பக்கத்துல தெரியாம மறைச்சு கொண்டு போதோ அப்பதான் இதோட வேட்டை வெற்றி அடையும். அதனால ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி பலமுறை யோசிச்சு உன்னிப்பா நோட்ட விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வேலையிலேயே இறங்கும். இந்த பக்கம் கொரிலாவோட புத்திசாலித்தனம் உண்மையிலே வேற லெவல்ல இருக்குதா சொல்லணும். ஏன்னா இவைகளோட ஐக்கிய லெவல் பாத்தீங்கன்னா 75 to 95 இந்த ரேஞ்சில இருக்கு. சோ நம்மளுக்கு அதாவது மனுஷங்களுக்கு ஆவரேஜா 85 to 115 வரைக்கும் இருக்கும் சொல்றாங்க. அதனால மனுஷங்களோட லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பண்ற அளவுக்கு நல்ல யோசிக்கிற திறன் இருக்கு. அது மட்டும் இல்ல கொரிலா கலர்ல சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம கிட்ட பேச முடியும். அண்ட் இவைகளுக்கு உணர்வுகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா, சிரிக்கிறது சோகமா இருக்கிறது இது மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த போல தங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தும் சொல்றாங்க. அதனால ஓவராலா புத்திசாலித்தனம் வரும்போது டவுட்டே வேணாம், கொரிலா அதை லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பத்தி பாக்கலாம். புலிகளுக்கு பார்வை திறன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், பகல்ல மட்டும் இல்ல இருட்டிலையும் இவைகளால நல்லா பார்க்க முடியும். அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியரிங் பாத்தீங்கன்னா 60 kHz வரைக்கும் இருக்கிற சத்தத்தை கேட்க முடியும். ஆனா மனுஷங்களுக்கு 20 kHz வரைக்கும் தான் ஆடிட்டரி ரேஞ்ச் இருக்கு. அதனால வேட்டையில இருக்கும்போது இறைகள் எழுப்புற எந்த ஒரு அசைவையும் கண்ணால பாக்காமலே துல்லியமா கேட்கிற திறன் புலிகளுக்கு இருக்கு. கூடவே மோப்ப திறனும் ரொம்ப அபாரமா இருக்கு. அண்ட் இது எல்லாத்தை விட நல்லா மறையேறும், தங்களோட பலமான கால் நகங்களையும் பயன்படுத்தி செங்குத்தா இருக்கிற மரங்களையும் ஏறக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்ல தண்ணியில நீந்தறதுலயும் பயங்கர எக்ஸ்பர்ட்டும் கூட, ஏன்னா எந்த ரெஸ்ட் எடுக்காம இதால 7 kilometers வரைக்கும் நிக்காம நீந்திக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் ஒரே நாள்ல அதிகபட்சம் 29 kilometers வரைக்கும் நீந்தக்கூடிய திறன் இது கிட்ட இருக்கு. சோ இவங்களோட ஸ்டாமினா இண்டியன்ஸ் தான் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுல இருந்தே கிளியரா தெரிய வருது. அடுத்து இதோட வீக்னஸ் பத்தி சொல்லணும்னா எல்லா புலிகளோட பொதுவான வீக்னஸ் பார்த்தா நெருப்பு தான். அதுலயும் இந்த சைபீரிய புலி குளிர்லயே அதிகமா வாழ்றதால ஹீட் ஒரு மேஜரான வீக்னஸா இருக்கு. அதை தாண்டி இவைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு பார்த்தா மனுஷங்க தான். இந்த பக்கம் சேம் கொரிலாக்களுக்கும் பார்வை திறன், காது கேட்கிற திறன், மோப்ப திறன் எல்லாமே புலிகளுக்கு ஈக்குவலா இருக்குதா சொல்லணும். அண்ட் இவைகள் மரம் ஏறத பத்தி சொல்லவே தவிர புலிகளை விட அதிவேகமா கிளைகள் எந்த மாதிரி இருந்தாலும் ஏறும். கூடவே இவங்களோட ஸ்டாமினா எண்டியன்ஸ் லெவல்லாம் நினைச்சு பாக்கறத விட ரொம்ப அதிகமா இருக்கு. சண்டைன்னு வந்துட்டா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி மத்த கொரிலாக்களை வீழ்த்துற வரைக்கும் நின்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். சோ இவங்களோட வீக்னஸ் பத்தி சொல்லணும்னா புலிகளுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது தண்ணி தான். நீந்தறதுல அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் இல்ல, ஏரிகளையும் நதிகளையும் சும்மா விளையாடுமே தவிர ரொம்ப ஆழமான பகுதிக்கு எல்லாம் போகாது. அதை தவிர்த்து புலியோட ஸ்ட்ராங்கான பற்களும் நகங்களும் இதை காயப்படுத்தும் அப்படின்றது ஒரு மேஜரான வீக்னஸா இருக்கு. ஓகே ஃபைனலா கன்க்ளூஷன் பார்க்கலாம். ரெண்டுத்துக்கும் மரங்கள் அதிகம் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில சண்டை நடக்குது அப்படின்னா கொரிலாக்கு ஃபைட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புலியை கொல்ல முடியாது, இருந்தாலும் சுற்றுச்சூழல தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு பயங்கரமா காயப்படுத்தி சண்டையில இருந்து பின்வாங்க வைக்க முடியும். அதுவே சுத்தி எந்த மரங்களும் இல்லாம ஒரு ஓபன் ஏரியால சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டை ரொம்ப ரொம்ப டஃபா போகும். இருந்தாலும் புலியோட பைட் போர்ஸையும் ஷார்ப்பான கால் நகங்களோட ஸ்வைப்பிங் போர்ஸையும் கொரிலாவால தாங்க முடியாது. அதனால ஓவரால இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலோட வின்னர் சைபீரிய புலி தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றது தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.